கொரோனா முன்கள பணியாளர்களுக்கான பிரதமரின் ஏழைகள் நலனை முன்னிறுத்தி காப்பீட்டுத் திட்டத்தின் கீழ் கொரோனா தடுப்பு பணியில் ஈடுபடும் சுகாதார பணியாளர்களுக்கான மருத்துவ காப்பீடு மேலும் 6 மாதங்களுக்கு நீட்டிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக 90 நாட்களுக்கு காப்பீடு அளிக்கப்படும் என்று கடந்த மார்ச் மாதம் அறிவிக்கப்பட்ட நிலையில் பின்னர் அது இம்மாதம் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டது. தற்போது இது மேலும் 180 நாட்களுக்கு நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இதன் மூலம் கொரோனா நோயாளிகள் மூலம் சுகாதார பணியாளர்களுக்கு நோய் பரவல் ஏற்பட்டால் அவர்களுடைய மருத்துவ செலவிற்காக 50 லட்சம் ரூபாய் வரை காப்பீடு வழங்க வகை செய்யப்பட்டுள்ளது. அத்துடன் கொரோனாவால் உயிரிழப்பு ஏற்பட்டாலும் இதன் மூலம் காப்பீடு வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய, மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களின் அரசு மருத்துவமனைகள், எய்ம்ஸ் மருத்துவமனை மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் பணியாற்றும் சுகாதார பணியாளர்களுக்கு இத்திட்டம் பொருந்தும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இத்திட்டத்தில் சேருவதற்கு வயது வரம்பு ஏதும் இல்லை என்றும் தனியாக பதிவு செய்ய வேண்டிய அவசியமில்லை என்றும் கூறப்பட்டுள்ளது. இத்திட்டத்தின் கீழ் இதுவரை 61 பேருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 156 பேருக்கு காப்பீட்டுத் தொகை வழங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் மத்திய சுகாதாரம் மற்றும் குடும்பநலத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ், தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.